என்னடா ஒரு வலையை கையில் வச்சுருக்க, என்னடா பண்ண போகிற அப்படின்னு பற்றி கேட்பீங்க. தமிழ்லேயே நீ ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நைட்டோட நைட்டாக அப்போது நம்ம ஃபிஷ் ஸ்டாப் பண்ணி நம்ம போய் தண்ணியில் கொண்டு போய் இறக்க போகிறோங்க. கம்மாய்க்குள்ளே வந்து நிறையா மீன் துளிக்கிட்டு இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபிஷ் ஸ்டாப் சூப்பராக அழகாக பண்ணி யூடியூப்லேருந்து பார்த்துருக்கோம் எப்படி பண்ணணுன்னு. அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. எல்லாருமே நம்ம ஃபிஷ் ஸ்டாப் பண்ணி பண்ணி தண்ணியில் இறக்கி விடுறது, அதுலேருந்து அரையா மீன் வருது இல்லையான்னு பார்க்குறது, அந்த மாதிரி அது உண்மையிலேயே பண்ணுறாங்களா இல்லை சும்மா வீடியோ காண்டி பண்ணுறாங்களான்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். இதை நான் பண்ணிவிட்டு அப்படியே நான் அந்த வீடியோ ஃபுல்லாக போட போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்காங்க. அண்ணன் தான் செஞ்சிட்ருக்காரு, அந்த வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணோட அண்ணன். இதில் எப்படி மீன் மாட்டுதா இல்லையா அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நைட்டு மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. அங்கே இங்கே வலையை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, நாங்கள் தோட்டத்தில் அந்த வலையை செட் பண்ணி எடுத்து வந்தாச்சுங்க. இப்போ ஃபுல்லாமே நம்ம பண்ணிவிட்டு உள்ளே கிறக்க போகலாம். அதுக்கு ஒவ்வொன்றா நம்ம செஞ்சிட்ருக்கோம், செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க. இது ஃபுல்லாமே போட்டு இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பண்ணிடணுங்க. பார்த்திங்கன்னா அந்த சைடு போகிற மாதிரி இந்த சைடில் ஃபுல்லாமே நீங்கள் கட்டுக்கம்பிச்சு கட்டிடணும். இந்த மாதிரி குட்டி குட்டி கம்பியாக வெட்டி இதில் ஃபுல்லாக நீங்கள் டேப் பண்ணிடணுங்க. ஃபுல்லாக போட்டு கட்டுக்கம்பி வச்சு முறுக்கி விட்டணும். இந்த சைடு இந்த பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கியிருக்க பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக முறுக்கிடணும். நீங்கள் கட்டுக்கம்பி வச்சு முறுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட மாதிரி ஆயிரும் இந்த இது. அதுக்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்து நீங்கள் மீன் போயிட்டு வர மாதிரி உள்ளே போயிடணும், ஆனால் வெளியே வர மாதிரி நீங்கள் பண்ணிடணும். நான் ஃபுல்லாக அந்த மாதிரி ரெண்டு பீஸ் வெட்டி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஊசியை வச்சு ஃபுல்லாக தச்சிட்டிங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ஓப்பன் வராது, நம்ம அப்படியே ஃபிஷ் ஸ்டாப்புக்குள்ளே இறக்கிடலாங்க. ஒரு வழியாக ஃபைனலாக செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த சுக்குள்ளே மீன் போயிடுச்சுன்னா இந்த சைடு வெளியே வந்துடும். அதுலேருந்து ஒரு கயிறு தூக்கி இதில் கட்டி விட்டுறணும். இந்த மாதிரி சுருக்கயிறை போட்டு நீங்கள் ஃபுல்லாக கட்டியாச்சுன்னா போதும், வெயில் அந்த சைடு உள்ளே விட்டு கட்டிடலாம் அந்த கயிறில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைட்டு மணி பார்த்திங்கன்னா மணி 1 ஆயிடுச்சு. 1 போய் போட்டுட்டு காலைல விடிய காலையில் இந்த ஃபிஷ் ஸ்டாப் நாங்கள் எடுக்க போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்டாப்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளே நம்ம ஃபுட்டு என்ன போடணும்னு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலை போட்டுனா இந்த நம்ம போடுற ஃபுட்டு வந்து வலை வழியாக கீழே ஊந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா மேலேயும் அந்த சாக்கு போட்டோம்னா அந்த ஃபுட்டு வந்து கீழே வந்து உதிராது. பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணணும். 4 இட்லி எடுத்துருக்கோம். இட்லி எடுத்து பழைய இட்லி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி உள்ளே போட்டு நம்ம பெசிஸ்டன்ட் வைங்களேன் அது வந்து கட்டியாக இருந்துக்கிறோம். நம்ம அப்படியே இதுக்குள்ளே போட்டுருவோங்க. ஓகே, நம்ம போய் தண்ணிக்குள்ளே போய் இறக்கிடலாம். மணி அப்போ எத்தனைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம காலையில் எத்தனை மணிக்கு இருக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:00-9:00 இந்த மாதிரி போய் நம்ம எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ மீன் அதில் மாட்டிருக்குன்னு. இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் ஃபுல்லாமே. மணி வந்து பார்த்திங்கன்னா 2:00 ஆயிடுச்சு. உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச இட்லி மஞ்சப்பொடியும் போட்டிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா புழு கொஞ்சம் தோண்டி வச்சுருக்கோங்க. அந்த புழுவையும் ஃபுல்லாக உள்ளக்க ஃபுல்லாக இறக்கி விட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஃபிஷ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு. இதில் எவ்வளோ மீன் மாட்ட போகுதுன்னு தெரில. இங்கெல்லாம் போக முடியாதா? அந்த இருக்கு பாரு, அங்கே வைக்கணும்டா கண்ணா. அந்த அதிரத்தில் இப்படி இப்படி போகலாம். இது சும்மா கிடக்கு இந்த வேலை, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இவ்வளோ கொண்டு போயிடலாம், அந்த அங்கே கொண்டு போயிடலாம். அந்த இடத்துல இந்த வேலையை போய் ஸ்டப்புற படுத்துங்க, தூக்கி போடுங்க இந்த வேலையை. ஒன்றும் இல்லை, அப்படியே போ. பார்த்து போங்க, வழுக்க போகுது. மழை வேற, பனி வேற வந்துருக்கா, வலிக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃபிஷ் ஸ்டாப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குங்க. காலைல பெரிய பெரிய மீனாக கிடக்குதுக்குள்ளே எதுவும் தெரியுதான்னு உங்களுக்கு தெரிலையே. உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன் எதாவது தெரியுதான்னு. ஒன்றுமே தெரிலங்க, ஆனால் நிறையா மீன் அது துள்ளிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளி வந்தால் அந்த படிக்கிட்டே போடாங்க. நான் அதில் ஃபிஷ் ஸ்டாப்பை தூக்கி போட்டாச்சுங்க உள்ளக்கா. இங்கே பாருங்கள் உள்ளக்க இறங்குது மெதுவாக. ஃபுல்லாக இறங்கிருச்சா? ஆ, ஒன்றுமே தெரிலங்க, பக்காவாக இருக்குது. ஃபிஷ்டாக போட்ட இடமே தெரில சுத்தமாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வழி ஓடிடக்கூடாதுன்னு நம்ம ஒரு கட்டு கம்பி விட்டு வந்துருக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்லில் கட்டி விட்டலாம். அந்த கட்டு கம்பி வந்து சூப்பராக கட்டி விட்டாச்சு. நான் ஃபிஷ்டாக போட்ட இடம் ஏதாவது தெரியுதான்னு பாருங்களேன். காலையில் வந்து நம்ம இதே இடத்துல ஃபிஷ்டாப்பை பார்க்க போகிறோம். ஏ, ஃபோன் கொடுறா, ஒரு ஃபோன் கொடு, டக்குன்னு ஃபோன் கொடுறா. லாக் பண்ணி கொடுறா. நேற்று நைட்டு 2 போட்டேங்க, மணி 12 காலையில். இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அதை ப்ரோ எடுங்க, ப்ரோ எடுங்க, ப்ரோ எவ்வளோ மீன் மாட்டிருக்கு பார்த்துருவோம் இன்னைக்கு.
வந்துருச்சுட்டா இருக்கா எது இருக்காடா ஒரே குட்டி மீன் தான்டா இருக்கு இதுல காட்டு நீ கொண்டு வா எவ்வளவு மீன் இருக்கும் இது கொண்டு வாடா ரெண்டு மீன் தான் இருக்கு அது இப்ப மாட்டிருக்கும் நினைக்கிறா எடுக்கும் போது நீ பாருங்க நைட்டு போட்டது வெறும் ரெண்டு மீன் தான் இருக்கு அஞ்சு ஆறு மணி நேரம் போட்டிருக்கு வீணா போச்சு எத்தனை மணி நேரம் போட்டிருக்கு மொத்தம் ஆ இதை கட்டி வேணா அதில் ஓட வேண்டியதுதான் இதெல்லாம் போய் போய் சொல்கிறான்னு நினைக்கிறேன் வீணா மீனை தூக்கி உள்ளே போட்டு இதில் மீன் வருது அது வருதுன்னு சும்மா மரத்துக்கு வச்சிருந்த தூக்கி உள்ளே போட்டு மரத்துக்கு வச்சிருந்தா இந்த இருக்கு ஒரு குட்டி மீன் அது விட்றாங்க நான் கையில் அடி நம்ம இட்லிய போட்டா வருமாடா இங்க பாருங்க இந்த மீன் தான் இருக்கு இன்னொரு மீன் இருக்குடா இன்னொன்று இருக்கு பாரு இங்க வர அடையாத பாட்டுற மீனை காட்டுற அதுல எடுத்துக்கூடா டே தூக்குடா தூக்குடா மாட்டிருந்துச்சு இது வேஸ்ட் தான் நைட்டு இப்போ ரெண்டு மணிக்கு போட்டு இப்போ காலைல 12 மணிக்கு வந்து எடுத்து பார்க்குறோம் அப்போயும் ரெண்டு மீன் தான் இருந்திருக்கு எல்லா ஃபுட்டு இதில் கிடக்கு ஃபுல்லாக இட்லி இந்த மாதிரிலாம் நிறையா வரும்னு சொன்னாங்க இங்கே குள்ளே இருக்கவங்க எல்லாருமே அதனால் நம்ம இட்லி பண்ணி போட்டோங்க செட் ஆகலை அதுனா எதுவும்